அதிசார குரு பயிற்சி 2020. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் அதிசார குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதிசாரம் ஒரு கிரகத்தின் சாதாரண நகர்வை விட அதிவேகமாக நகர்வதற்கு அதிசாரம் என்று பெயர். இயல்பை விட குறைவான வேகத்தில் நகர்வதற்கு வக்ரம் என்று பெயர். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு சஞ்சரிப்பது வழக்கம். ஆனால் அதனிடையே குருவின் வேகம் அதிகரித்தது, அதற்கு முன்னுள்ள ராசிக்கு செல்வது, தற்போது தனுசு ராசியில் உள்ள குரு மகர ராசிக்கு செல்வது அதிசார குரு பெயர்ச்சி என்று கூறப்படுகிறது. குரு பகவான் கடந்த ஆண்டு 2019 நவம்பர் 4 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியானார். இவர் மார்ச் 29 அதிசாரம் அடைந்து மகர ராசிக்கு செல்ல உள்ளார். இங்கு குரு பகவான் 92 இருப்பார். அதாவது ஜூன் 29 வரை மகரத்தில் வாசிப்பார். அதன் பின்னர் மே 14 ஜூன் 29 வரை குரு வக்ரகதி அடைந்து மீண்டும் தன் இயல்பான நிலைக்கு திரும்ப வேகத்தை குறைத்து தனுசு ராசி அடைவார். திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம். உலகமே பெரும் பிரச்சனையில் சிக்கியிருக்கும் இந்த காலகட்டத்தில் குருவின் இந்த அதிசார பயிற்சி ஜோதிட ரீதியாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நவகிரகங்களில் குரு பூரணமான சுப கிரகமாவார். மற்ற கிரகங்கள் தாங்கள் இருக்கும் இடத்துக்கு ஏற்ப பலன்களை தருவார்கள். ஆனால் குருவோ தான் இருக்கும் இடத்துக்கு உரிய பலன்களை விடவும் தான் பார்க்கும் இடத்துக்கு உரிய பலன்களை அதிகமாக தருவார். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 29 விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடாகிய தனுசு ராசிக்கு பிரவேசித்த குரு பகவான் தற்போது 28/3/2020 முதல் 6/7/2020 வரை மகர ராசியில் அதிசாரமாகியும் வக்ரமாகியும் சஞ்சரிக்கவுள்ளார். குருவின் நற்பார்வை பெற்று உலகம் மீண்டும் இயல்புக்கு திரும்பும் காலகட்டமாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தன்னுடைய 5, 7, 9 பார்வைகளால் ரிஷபம், கடகம், கன்னி ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். இதன் அடிப்படையில் பலன்கள் உள்ளன. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மைகள். தற்போது தனுசு ராசியில் இருக்கும் குரு தனது பொன்னான பார்வையால் மேஷம், மிதுனம், சிம்மம் ராசிகளை பார்க்கிறார். குரு பகவான் அதிசாரமாக தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு செல்கிறார். அங்கிருந்து குரு பகவான் ரிஷபம், கடகம், கன்னி ராசிகளின் மீது பார்வையை வீசப்போகிறார். குருவின் சஞ்சாரம் பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலனடைய போகும் ராசிகள் என்று பார்க்கலாம். குருவிற்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. இந்த பார்வைகளால் அந்த ராசிகள் சிறப்பான பலன்களை அடைவதோடு ஒவ்வொரு ராசிக்கும் அமையும் வீடுகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். குருவின் பார்வையால் சிலருக்கு ஆரோக்கியம் கூடும், ஆயுள் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும், பணவரவும் அதிகமாக கிடைக்கும். குரு பகவான் மகரம் ராசியிலிருந்து 5 பார்வையாக ரிஷபம் ராசியையும், 7 பார்வையாக கடகம் ராசியையும், 9 பார்வையாக கன்னி ராசியையும் பார்க்கிறார். அதிசார குரு பெயர்ச்சி மற்றும் குருவின் பார்வையால் 100 பலனடைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்று பார்க்கலாம். தனுசு ராசி நேர்களே, ஜென்ம ராசியில் இருந்த குரு அதிசாரமாக 2 வீட்டிற்கு போகிறார். குரு பெயர்ச்சி குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார், பண வருமானம் அதிகரிப்பார், நல்ல வேலையை கொடுப்பார், அதிர்ஷ்டத்தை தருவார். குரு பார்வை உங்க ராசிக்கு 10 வீட்டினை பார்ப்பதால் தொழில் வருமானம் அதிகரிக்கும், நிரந்தர தொழிலை ஏற்படுத்தி தருவார். குரு 6 வீட்டினை பார்க்கிறார். நீண்ட நாட்கள் நோய்கள் நீங்கும், நோயற்ற வாழ்க்கையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். கடன் தொந்தரவு, எதிரிகள் தொந்தரவுகள் நீங்கும், மன நிறைவாக இருப்பீர்கள். 8 வீடான ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தடைகள் விலகி அதிர்ஷ்டம் கூடும், உங்களின் ஆயுள் கூடும். உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக இருந்து பல வகையிலும் அலை கழித்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக தன, குடும்ப, வாக்குஸ்தானம் எனப்படும் 2 இடத்தில் பிரவேசிக்க உள்ளார். குருவின் பார்வை 6, 8, 10 இடங்களுக்கு ஏற்படுகிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும், எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்கும் ஆற்றல் உண்டாகும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும், எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புண்டு.
செலவுகள் போக சிறிது சேமிக்கவும் முடியும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சில பிரச்சனைகள் முற்றிலும் விலகி மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் ஒத்துழைப்பு தருவார்கள், கடன்களை தந்து முடிப்பார்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும், சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. பணிகளில் தவறுகள் ஏற்படாதபடி மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மற்றும் முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துவிடவும். போட்டிகள் ஏற்பட்டாலும் சிரமப்பட்டு சமாளித்து விடுவீர்கள். இப்போது இருக்கும் இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு கடையை மாற்ற நினைக்க வேண்டாம். இதுநாள் வரை உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்திற்கு நல்ல தீர்வினை பெறப் போகிறீர்கள். குரு அதிசாரமாக இரண்டாம் வீட்டிற்கு செல்கிறார். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு கட்டாயமாக நல்ல வேலையை கொடுக்கப் போகிறார். உங்களது ராசியிலிருந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கலாம். குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள், மனநிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். தனுசு ராசி பெண்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எதுதான் கிடைக்காது? திருமணம், குழந்தை பேறு, அதிர்ஷ்ட நிகழ்வுகள் என எல்லா நல் யோகங்களும் கிடைக்கும். உங்கள் தாய் வழி சொத்தில் வீடு கிடைக்கும். உங்கள் ராசியில் சனி கேது செல்வதால் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொள்ளும். உங்கள் கணவரின் நடவடிக்கையும் போக்கும் உங்களுக்கு விபரீத எண்ணங்களை தோற்றுவிக்கும். ஆனால் ராசியில் குரு இருப்பதால் பாதுகாப்பு கிடைக்கும். குரு தனுசு ராசியிலேயே ஆட்சியாகி அமர்ந்துள்ளார். அவரே நான்காம் அதிபதியும் ஆவார். ராசியில் அமர்ந்த குரு உங்கள் இளமை காலத்தை மிகவும் யோசிக்க செய்வார். உங்கள் தாய், தாய் வீடு போன்றவை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். உங்கள் தாயின் விசேஷ குணங்கள், அவரின் சுறுசுறுப்பை, பிரச்சனைகளை அணுகும் முறையை நீங்களும் பின்பற்ற முடிவெடுப்பீர்கள். உங்கள் பிறந்த ஊரில் மிக மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள். பொது சொத்துக்களான கிணறு, ஏரி, குளம் ஆகியவற்றை உங்கள் சொந்த ஊரில் சீரமைப்பீர்கள். அங்குள்ள பள்ளி, வயல் போன்ற இனங்களுக்கும் உங்களாலான உதவியை செய்வீர்கள். அங்குள்ள ஞாபக சின்னங்களை மேம்படுத்துவதன் மூலம் பிறந்த ஊர் உங்களை கொண்டாடும். அங்குள்ள பள்ளிக்கு கம்ப்யூட்டர், டிவி போன்றவை வாங்கி கொடுப்பீர்கள். குரு இரண்டாம் இடத்தில் நீசபங்க ராஜயோகம் பெறுகிறார். சொந்த முயற்சியால் பணம் சம்பாதிக்க விழைவோர், பேச்சு தொழில் தொடங்க விருப்பமுடையோர், மேன்மை காண ஆர்வமுடையோர், ஏதேனும் வித்தை கற்போர் போன்றவர்கள் தங்களின் முழு முயற்சியால் வெற்றி காண்பர். குடும்பத்தில் இருக்கும் சில சிக்கல்களை பேசி தீர்த்து வைப்பீர்கள். கண் பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சி எடுப்பீர்கள். சில தனுசு ராசியினர் தன் தாய், இளைய சகோதரன் இவர்களின் நல்வாழ்வுக்கு வழி செய்வர். சிலர் தன் தாய்க்கு தங்க நகை வாங்கி கொடுத்து மகிழ்வர். ஆக குரு ராசியதிபதியாகி நீசபங்கம் அடையும் போது இவ்வளவு நாளும் தாமதப்பட்ட நீங்கள் செய்ய முயற்சித்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அருமையாக நடக்கும். குரு தனது ஐந்தாம் பார்வையால் தனுசு ராசியின் ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார். ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்கள் குலதெய்வத்தை தரிசனம் செய்வதோடு கோவிலுக்கு நிறைய கைங்கரியமும் செய்வீர்கள். குழந்தை வேண்டுவோர் புத்திர பாக்கியம் கிடைக்க பெறுவீர்கள். புத்திர காரகன் புத்திர ஸ்தானத்தை பார்ப்பதால் நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை மிகுந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மந்திரி பதவி மற்றும் உயர் உத்தியோகம் கிடைக்கும். பங்கு வர்த்தகம் பல மடங்கு லாபம் தரும். சிலருக்கு தங்கள் இனத்திலேயே மரியாதையான காதல் துளிர்க்கும். கலைத்துறையினர் மரியாதை மற்றும் நல் வாய்ப்புகள் பெறுவர். கற்பனை சார்ந்த துறையினரின் புது முயற்சிகள் வெற்றி பெறும். இவ்வளவு நாள் தனுசு ராசியினருக்கு வயிறு பிரச்சனை கொடுத்திருந்தால் இப்போது அது சரியாகிவிடும். நிறைய விரதம் மேற்கொள்வீர்கள். சீருடை பணி சார்ந்த கல்வி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற உயர்கல்வி இவற்றில் பெரும் விருப்பம் கொண்டோர் இதற்கான அறிவு பயிற்சி மையங்களுக்கு அலைந்து அதனை மேம்படுத்துவர். உடற்பயிற்சி, விளையாட்டுத்துறை, பொழுதுபோக்கு சம்பந்தமாகவும் மேன்மை ஏற்படும். வீரமான விளையாட்டு போட்டியாளர்கள் வெளிநாடு செல்வர். குரு தனது ஏழாம் பார்வையால் தனுசு ராசியின் ஏழாம் வீட்டை பார்க்கிறார். இதனால் தனுசு ராசியினருக்கு திருமணம் நிச்சயம் நடைபெறும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் உள்ளது. அங்கு ராகு உள்ளார். குரு தனியாக பார்த்தால் பரவாயில்லை, கூடவே சனியும் கேதுவும் சேர்ந்து பார்க்கிறார்கள். ஒன்று, திருமணத்தில் சற்று இன பிரிவு வேறுபாடு இருக்கும், எனினும் பெற்றோர் சம்மதத்துடன் நடக்கும். அல்லது விருப்ப திருமணமாக அமையும். வருகிற வாழ்க்கை துணை நான் உண்மைதான் பேசுவேன் என்று விதண்டாவாதம் செய்வார். இதை ராகு நன்கு செயல்படுத்துவார்.
உங்கள் வியாபார கூட்டாளிகள் தொழில் பங்குதாரர்கள் அதிக எண்ணிக்கையில் பங்கு பெறுவர். அதில் பிறமத பங்குதாரர் அதிகம் அமைவர். ஏனெனில் உங்கள் தொழில் அமைப்பை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிற்கும் விரிவுபடுத்துவீர்கள். குருவின் பார்வை அதிலும் நன்மை தரும். ஏழில் இருக்கும் ராகு கொஞ்சம் முன்னே பின்னே அட்ஜஸ்ட் செய்யலாம், தப்பில்லை என்று யோசனை கூறுவார். கூடிய மட்டும் சட்டத்திற்கு உட்பட்டு வியாபாரம் செய்வீர்கள். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகி சற்று தாமதத்திற்கு பின் திருமணம் நடக்கக்கூடும். சனி பார்வை இதனை செய்யும். குரு தனது 9 பார்வையால் தனுசு ராசியின் 9 வீட்டை உற்று நோக்குகிறார். 9 வீடு நம்பிக்கையின் வீடு. எனவே தனுசு ராசியினருக்கு நம்பிக்கை மிகும். வெற்றி பெற்றுவிடலாம் என்று தன் மீது நம்பிக்கை பிறக்கும். மேலும் தெய்வம் எந்த விதத்திலும் நல்லது செய்யும் என்னும் தெய்வ நம்பிக்கை தோன்றும். இதனால் இவர்கள் எல்லா விஷயங்களிலும் புதிய முயற்சிகளை ஆரம்பித்து தங்கு தடையின்றி செய்வர். வெளிநாட்டு விஷயங்கள் வெற்றி தரும். வெளிதேச பண பரிமாற்றம் உண்டாகும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியார் தங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்வர். குரு 9 இடத்தை பார்ப்பதால் எந்த செயலையும் உத்வேகத்துடன் நடத்துவார். 9 இடம் சூரியனின் வீடு. எனவே அரசு சார்ந்த விஷயங்கள் அபரிமிதமான பலனை கொடுக்கும். இவர் தந்தையாகும் வாய்ப்புண்டு. இவர்களில் சிலர் தாத்தா ஆகும் வாய்ப்புண்டு. இவர்களின் உயர்கல்விக்கு அரசின் அனுசரணை கிட்டும். அதிர்ஷ்டம் அரவணைக்கும் காலகட்டம் இது. இது ஒரு கேது சார நட்சத்திரம். சாரநாதர் கேது ராசியிலேயே ராசிநாதனுடன் அமர்ந்துள்ளார். கூடவே நியாயாதிபதி சனி. எனவே இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் எதையும் தெய்வ உத்தரவோடு செயலாற்றுவர். ஆசைகளை குறைத்து விடுவர். எச்செயலையும் பழுதில்லாத உயர் தன்மைகளோடு வகுத்துக் கொள்வர். சில நேரம் இவர் சன்னியாசி ஆகிவிட்டாரா என்று சுற்றியுள்ளவர்கள் கேட்கும் அளவிற்கு சற்று விட்டேத்தியாகவும் இருப்பர். இவருடைய மனப்போக்கும் நடந்து கொள்ளும் விதமும் செயலாற்றும் தன்மையும் அவ்வாறு அமையும். தியானம் யோகா கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவர். ராசியில் அமர்ந்த குரு கேது சாரத்தில் செல்லும் போது ஜாதகரை ஒரு நேர்கோட்டில் பயணிக்க செய்வார். இணையர்களே, உங்கள் ராசிக்கான அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.